ரயில்வேயின் உலா ரயிலில் மகாலய அமாவாசையை முன்னிட்டு காசி சிறப்பு யாத்திரை. முன்பதிவுக்கு 7305858585. தமிழ்நாடு அரசு வேளாண் இயந்திரமாக்குதல் திட்டத்தின் கீழ் வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகளை விவசாயிகளுக்கு மானியத்தில் வழங்கி வருகிறது. இந்த திட்டம் முதற்கட்டமாக 50 கோடி ரூபாய் மதிப்பில் செயல்படுத்தப்பட்டு தற்போது 2ஆம் கட்டத்திற்காக 70 கோடி ரூபாய் நிதி விடுவிக்கப்பட்டுள்ளது. பயிர்களுக்கு பூச்சி மருந்து தெளித்தல், பூச்சி நோய் கண்காணித்தல் போன்ற பணிகளை மேற்கொள்ள ட்ரோன் போன்ற நவீன வேளாண் கருவிகளும் மானியத்தில் வழங்கப்பட்டு வருகின்றன. ட்ரோன்கள் வாங்க விரும்பும் சிறு குறு ஆதி திராவிடர் பெண் விவசாயிகளுக்கு 50% மானியம் அல்லது அதிகபட்ச மானிய தொகையாக 5 லட்சம் ரூபாய் மற்றும் இதர விவசாயிகளுக்கு 40% மானியம் அல்லது அதிகபட்ச மானிய தொகையாக 4 லட்சம் ரூபாய் வழங்கப்படுகிறது. ஆதி திராவிடர் பழங்குடியினர் பிரிவை சேர்ந்த சிறு குறு விவசாயிகளுக்கு கூடுதலாக 20% மானியம் மாநில அரசு நிதியிலிருந்து வழங்கப்படுகிறது. ட்ரோன்களை கொண்டு வேளாண் இயந்திர வாடகை மையம் அமைக்க விரும்பும் வேளாண் பட்டதாரிகளுக்கு ட்ரோன்களின் அடிப்படை விலையில் 50% அல்லது 5 லட்சம் ரூபாய் இவற்றில் எது குறைவோ அத்தொகை மானியமாக வழங்கப்படுகிறது. ட்ரோனை மானியத்தில் பெறும் விவசாயிகள் அதனை இயக்குவதற்கான பயிற்சி மற்றும் உரிமத்தினை பெற்று ட்ரோன்களை இயக்கலாம் அல்லது ஏற்கனவே பயிற்சி பெற்று உரிமம் பெற்ற இளைஞர்கள் மூலம் இயக்கலாம். ட்ரோனை வாங்க வங்கிக் கடன் மற்றும் விவசாயிகளுக்கு வேளாண் உட்கட்டமைப்பு நிதியிலிருந்து 3% வட்டி மானியம் வழங்கப்படுகிறது என தமிழக அரசு அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது.